டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் டைரக்டர் மிஷ்கின் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின், அதித்தி ராவ், நித்யா மேனன், டைரக்டர் ராம் நடிக்கும் சைக்கோ. ஜான் 24 முதல். This is Aditi Rao Hydri and you're watching me on India Glitz. 3.7 million subscribers. That's huge. Whoever's watching this, like, share and don't forget to subscribe. First payana appa second ponna dhaan irukkanum. Nama Snehavukku ipa cute ana baby girl pirandirukanga. Achamundu padathila Snehavum Prasannavum sendu nadikkumbode ivanga rendu perukku love appdinu yegapattu talks ella vanduchu. Appo idhellam vero rumors nu sonna Prasanna rendu parents kittiyum permission vaangnadukku apperama ivangaloda wedding pathi announce pannaru. And Venkat Prabhu oda Goa padathilum sendu nadichavanga May 2012 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2015 ஆகஸ்ட்ல விஹான் பிறந்தாரு. இப்போ 5 இயர்ஸ் அப்புறமா ஒரு கியூட்டான பேபி கேர்ள் பிறந்திருக்காங்க. இந்த பிங்க் கலர் பேபி ஷூவை போஸ்ட் பண்ணி தை மகள் வந்தால் ஏஞ்சல் அரைவ்ட் அப்படின்னு பிரசன்னா அப்டேட் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே ஸ்னேஹாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆன பிரீதா விஜயகுமார், ஜெயம் ரவியோட ஒய்ஃப் ஆர்த்தி, செலிபிரிட்டிஸும் ஸ்னேஹா அண்ட் பிரசன்னாவுக்கு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்னேஹா பெர்ஃபார்மன்ஸ்ல பொங்கல் ஸ்பெஷலா பட்டாஸ் ரிலீஸ் ஆச்சு. துரை செந்தில்குமார் டைரக்ஷன்ல தனுஷோட ஜோடியா ஸ்னேஹா நடிச்ச இந்த படத்துல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்டன்ட் சீக்வன்ஸ் பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணப்பட்டுச்சு. வானம் கொட்டட்டும் படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. மணிரத்னம் சாருடைய ப்ரொடக்ஷன்ல, தனாவுடைய டைரக்ஷன்ல சரத்குமார், ராதிகா சரத்குமார், விக்ரம் பிரபு, ஐஸ்வர்யா ராஜேஷ், மடோனா செபாஸ்டின், சாந்தனு பாக்கியராஜ், நந்தா, இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படின்ற விஷயம் நமக்கு ஏற்கனவே தெரியும்ல. அண்ட் ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகும் போதே சரத்குமார் சாரோட வாய்ஸ்ல கம்பீரமா ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் ஜெயிலுக்கு போறாரு. 16 வருஷம் அவர் இல்லாம அவங்களோட ஃபேமிலி இருக்காங்க. ராதிகா சரத்குமார், விக்ரம் பிரபு அண்ட் விக்ரம் பிரபுவோட தங்கச்சியே ஐஸ்வர்யா ராஜேஷ். சோ இவங்களோட ஃபேமிலி வந்து அண்ணன் தங்கச்சிக்குள்ள நடக்கிற அந்த குட்டி குட்டி சண்டை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கும் போது அந்த ஜெயில் தண்டனை முடிஞ்சு நம்ம சரத்குமார் சார் மறுபடியும் என்ட்ரி ஆகுறாரு. விக்ரம் பிரபு அண்ட் சரத்குமார் சாருக்கு வந்து கொஞ்சம் லைட்டா சண்டை வர மாதிரி ட்ரெய்லர்ல நம்ம பார்த்தோம். அண்ட் இவங்க ஃபேமிலிக்குள்ள என்னெல்லாம் நடக்குது, சரத்குமாருக்கு என்ன ஆச்சு, ஏன் ஜெயிலுக்கு போனாரு, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு படத்துல நமக்கு விடை இருக்கும். நடுவுல வந்து மடோனா செபாஸ்டின் ஹீரோயினா ரோல் பிளே பண்ணிருக்காங்க. சோ அவங்களுடைய போர்ஷன்ஸ் கொஞ்சம் ஜாலியா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் கூடவே பாத்தீங்கன்னா நந்தாவை பாக்கணுமே, ஒரு டிஃப்ரெண்டான கெட்டப்ல வராருங்க. டக்குன்னு பார்க்கும் போது நந்தாவா இது அப்படின்னு நம்மளே கொஞ்சம் ஷாக் ஆகுற ஒரு மொமெண்டா தான் இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் அவரோட கலர் டோனை கம்மி பண்ணி முடியெல்லாம் வச்சுட்டு ஒரு பயங்கரமான வில்லன் ரேஞ்ச்ல தான் இருந்தாரு. சோ படத்துல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ வானம் கொட்டட்டு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி சென்டிமெண்டான ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்னொரு பக்கம் சரத்குமார் சாரோட ஒரு சூப்பரான ஆக்டிங், மொத்தமா ஃபேமிலி ஆடியன்ஸ் ரசிச்சு என்ஜாய் பண்ற வகையில இந்த படம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்னொரு பக்கம் ரத்ன சிவாவுடைய டைரக்ஷன்ல சீருபடத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இதுல நம்ம ஜீவா, நவ்தீப், ரியா, காயத்ரி, கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இருக்காங்க. இந்த ட்ரெய்லர் 2 நிமிஷம் இருக்கு, ஆனா முழுக்க முழுக்க டைட்டில் ஏத்த மாதிரியே இது ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்ற விஷயம் தெரியுது. ஜீவா இந்த படத்துல லோக்கல் கேபிள் டிவி வச்சிருக்காரு, அது மூலியமா எம்எல்ஏ கூட சில பிரச்சனை வருது. அண்ட் அதோட கனெக்ட் ஆகி எப்படி மெயின் வில்லனான நவ்தீப் மீட் பண்றாரு அப்படின்னு தான் கதை போல. ரத்ன சிவாவோட முந்தைய படமான ரெக்க படத்திலயும் நிறைய ஆக்ஷன் போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அதே மாதிரி இந்த படத்திலயும் பாத்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன் போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. மொத்தமா இந்த படம் ஒரு ஃபேமிலி ஆக்ஷன் என்டர்டெய்னரா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சீரு படம் February 7 ரிலீஸ் ஆக போகுது. மிஷ்கின் சார் இஸ் ஸோ அண்டர் ரேட்டட் தேன் தி அதர் ஓவர் ரேட்டட் டேரக்டர்ஸ், இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் தமிழ் சினிமா. நம்ம அண்டர் ரேட்டடாக இருக்கிறது நல்லது, மெது மெதுவாக க்ரோ ஆகும். ஓவர் ரேட்டட் ஆகி டக்குனு கீழே வந்துருப்போம். ஐ திங்க் தட் இஸ் மை ஸ்ட்ரென்த் ஆக்சுவலி. ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஓவர் ரேட்டட். சைக்கோன்றது நம்ம டீப்பராக பார்க்கறது இல்லை. இப்போ என்ஏ சைக்கோன்றது, பாலாவ சைக்கோன்றது, பிசிஎஸ் சைக்கோன்றது, இளையராஜாவை சைக்கோன்றது, இப்படிலாம் பேசுவாங்க. அது அது ஆக்சுவலாக சைக்கோ தனம் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. சைக்கோன்றது வந்து